தெரியல இல்ல எங்க இருந்து வருதுன்னு தெரியல ப்ராபபிலி நம்ம ஃபங்க்ஷன் வந்துனா தெரியும் அது இல்லை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லை கலெக்ஷனுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத ப்ரொடியூசரோடது மக்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது தான் இந்த தேட்டர் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்றாங்க செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக்காக இருந்ததுன்னு மிக்ஸ்டு ரிவ்யூஸும் இருந்தது இல்லை அதையும் ஏற்றுக்கிறேன் என்னோடய வேலை அதோட முடிஞ்சிருச்சு நம்ம கலெக்ஷனுக்கு நமக்கும் நேராக ப்ரொடியூசர்கிட்ட கேட்டீங்க அவர் சொல்லுவார் இல்லை நான் இனிமேல் தான் எழுதணும் இனிமேல் தான் எழுதணும் போக கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் தரேன் இல்லை அதான் நான் இது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பண்ண கதைனால நிறைய திணிக்க வேணாம்னு பார்த்தது தான் ஸோ அதில் ஆர்கானிக்காக எவ்வளோ தூரம் வர முடியுமோ பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக வந்து கைதி டூல் இருக்கும் எல்லாரோட அப்பியரன்ஸும் அதில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் கொஞ்சம் டைம் இருக்கு சொல்லுங்க அவர் பயங்கர ஹாப்பியாக இருக்கார் ஃபோன் பண்ணி பேசினா நான் தியேட்டருக்கு ஒரு பக்கம் போயிட்டு வந்து அந்த அப்புறம் இந்த காலில் கொஞ்சம் அடிபட்டுச்சுன்னு சொல்லியிருந்துச்சு அப்போ பேசினேன் உடனே அடித்தார் எல்லாம் அவ்வளோ ஓகே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு மற்றபடி அவ்வளோ ஓகே அவர் வேறு படம் அறுப்பு பட்டத்தில் பிஸியாக இருக்கார் அவர் ஹாப்பியாக இருக்கார் நான் சொல்கிறேன் நான் வந்து ரெண்டு நாளில் இந்த போஸ்ட் இன்டர்வியூலாம் கொடுத்துருவேன் அதில் சொல்லிடுவேன் இந்த காட்சி சாரோட 25 இயர் இந்த 25th மூவி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது உண்மையிலே பெருமையாக இருக்குது ஏன்னா எனக்கு வந்து ஒரு எனக்குன்னு இல்லை பொதுவாக எந்த டேரக்டருக்குமே வந்து ஒரு கேம் சேஞ்சிங் ஃபிலிம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ முதல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தயாராக இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு என் கரியரில் அப்படி அமைஞ்ச படம் தான் கைதி அண்ட் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ வந்து காட்சி சார் ஸோ அவரோட இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அண்ட் தேங்க்யூ ஆல் அதான் அவர் இதெல்லாம் முடிச்சிருக்கேன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி ஆரம்பிக்கணும் மார்ச் எண்ட் இல்லை ஏப்ரல்லேருந்து தலைவர் வந்து சட்டம் இன்னொரு ரெண்டு நாள் உங்களுக்கு அப்டேட் தெரிய வரும் ஏன்னா பிளான் பண்ணிகிட்ருக்காங்க எப்படிங்கிறது தெரிய வரும் இல்லை ஆக்சுவலாக நான் வெளியூரில் இருந்தேன் இப்போ தான் வரேன் நேராக அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கேன் இனிமேல் தான் போய் ப்ரொடியூசர் எல்லாரையும் இப்போ பார்க்கணும் பார்த்துட்டு நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு எதாவது அப்டேட் கிடச்சினா சொல்லுவேன் உள்ள ஒரு மனிதராக இன்னொரு மனிதருக்கு உதவி செய்கிற அந்த மனநோக்கம் இல்லை எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கார்த்தி 25 ரொம்ப பெரிய ஃபங்க்ஷன் பெரிய மைல்ஸ்டோன் கண்டிப்பாக ஜப்பான் படம் வந்து அவரோட மற்ற படங்களும் மாதிரி மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஆல் தி பெஸ்ட் டு ட்ரீம் வாரியர்ஸ் அண்ட் த என்டையர் டீம் ஆஃப் ஜப்பான் நீங்களாம் வந்தது அவங்க சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நான்